வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலைவாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்களே நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு நமக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்துடல, ஒரு பர்மனன்ட் ஜாப் தாங்க இது. அது மட்டும் இல்லாமல் சேலரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 36,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தாலுக்கா வாரியாக தாங்க உங்களுக்கு வந்து வேலையுமே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, வேகன்சி உங்களுக்கு 400+ வேகன்சி கிட்டே இருக்குது. இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். April 7 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட் கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். எங்கே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா April 7. அதேமாதிரி எந்த போஸ்டிங்க்கு வந்து ரெக்யர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 399 போஸ்டிங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர்ஸ் ஆஃப் போலீஸ் ஏஆருக்கு பார்த்தீங்கன்னா 45 அப்படின்னு, மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 444 போஸ்டிங் கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு வந்து மென், விமன், ஜென்ரல், டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லிட்டு அதுலேயுமே உங்களுக்கு பிரிச்சுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே நீங்கள் மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்டல் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மஸ்ட்டாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஏஜ் லிமிட் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 to 30 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்டகரி வைஸாக ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. எம்பிசி, பிசி, டிஎன்சி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 32 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 35 வரைக்கும், விடோ பார்த்தீங்கன்னா 37, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 47 வரைக்குமே சொல்லியிருக்காங்க. இதுவுமே நீங்கள் மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டிகிரி, பேச்சுலர் டிகிரி பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுவுமே நீங்கள் மஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, ஸ்டேஜ் ஆஃப் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அதேமாரி வைவா, ஸ்பெஷல் மார்க், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஸோ இதுவுமே மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 1000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரியுமே இருக்கும். அதுவுமே நீங்கள் மஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக வந்து ஒன்ஸ் வந்து நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.